ஆனா இப்ப பேச ஆரம்பிச்சா அது போயிடுங்கிறது தான். எனக்கு நிறைய இடத்துல என்ன சொல்லுவாங்க, எல்லாம் முடிச்சவங்க சொல்லுவாங்க, இந்த டிகிரி எப்படி போட்டீங்க, இந்த டிகிரி எப்படி வந்தீங்கன்னா, இதுக்கு தனி டேபிள்ஸ் ஆஃப் ஹவுசஸ் ஒரு புக் இருக்கு, அந்த புக்கை வாங்கி வந்து கணக்கு போட்டு பண்ணலாம். அதோட இன்னைக்கு எல்லார்ட்டையும் கம்ப்யூட்டர் வந்துடுது சரிங்களா. பெரம்பூர் சைடுல எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 இருக்காங்க எங்கிட்ட படிச்சவங்க. மாநாட்டு பாத்தீங்கன்னாவே நிறைய மாணவர்கள் இருக்காங்க. எல்லா மாநாட்டு மாணவர்கள் பிடிச்சு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 அட்ரஸ் இருக்கும். வருஷம் வருஷம் இந்த மாதிரி மலர் போட்டு யார் யாரெல்லாம் படிக்கிறாங்க அவங்க அட்ரஸ் எல்லாத்தையும் நாங்கள் போட்டுருக்கு, ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் போட்டுருக்கு. அதனால எல்லாருக்கிட்டையும் அதில் நிறைய பேர்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்கு, அவங்க கிட்ட போய் நீங்கள் ஜாதகம் கணிச்சிக்கலாம். ஓகே, இதை கையில் கணக்கு போட்டு நம்ம நேரத்தை வீணடிக்கிறத விட ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஓகேவா, இப்போ இந்த பாவமுனியை எப்படி நம்ம கணிக்கிறதுங்கிறது, இது போட்டு எப்படி ஸ்டார்லாட சாப்பாடு கண்டுபிடிக்கிறது. அதே ஜாதகம், இந்த பாவத்தையும் அங்க சின்னதா போடுறதுல எல்லாத்தையும் ஒன்னா போட முடியல. அதே மாதிரி நீங்களும் வந்து தனியா அதை போட்டுருங்க. எது சார்? 25 சார், 25 சார், 25 சார். அது 1-6 வரைக்கும் என்ன வருதோ அது அப்படியே ரிப்பீட் ஆகி அந்த பக்கம் வந்துடும் சார். 1, 7, 2, 8 ஒரே மாதிரி இருக்கும். மற்ற வீட்டுக்கு அதே மாதிரி போட்டுடுங்க. பார்த்து ஒரு 5 நிமிஷம் கால் போன்ல மிஸ்டு கால் நிறைய வந்துருக்கு, பேசிடுறேன் முன்னாடி. ஓகே சார், ஆ ஓகே சார், ஓகே சார். 12 பாவத்துடைய ஆரம்ப முனை உடைய இது நட்சத்திரம், இது உப நட்சத்திரம் சார்.
அதாவது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பழைய முறையில திருமணத்துக்கு என்னன்னா ஏழாவது வீட்டுக்கு ஒரு வீட்டுக்குடி அதிபதி யாரு, நாலாவது வீடு வாங்கினா நாலாவது நாலு கூடையவன் எங்க இருக்காங்க, உத்தியோகத்துக்கு பத்து கூடையும் ஆறு கூடையும் எப்படி இருக்காங்க, என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு கிரகம் இருக்கு. உதாரணத்துக்கு லக்ன பாவம், லக்ன பாவத்தை வச்சு என்னென்ன விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவருடைய ஆயுள் ஆரோக்கியம், இந்த உயிர் சொல்லிட்டோம் இல்லையா, அதனால ஆயுள் ஆயுள் ஆரோக்கியம், அவருடைய தனித்தன்மை, அவருடைய இன்வால்மெண்ட், அவர் எந்த விஷயத்துக்காக இந்த உலகத்துல பிறந்திருக்கிறாரு, இப்படிங்கிற விஷயத்த லக்ன பாவத்தை பத்தி டிசைட் பண்ணலாம். இந்த லக்ன பாவத்துடைய விஷயத்த ரெண்டு கிரகம் நிர்ணயிக்குது. என்னென்ன கிரகம்னா குருவும் புதனும் நிர்ணயிக்குது. புதன் குருங்கிறது மேலோட்டமா நிர்ணயிக்குது. ஏன்னா இந்த ஜாதகத்தோட லக்னம் என்ன நட்சத்திரத்துல விழுது அப்படின்னா விசாக நட்சத்திரத்துல விழுது. இந்த 25 டிகிரிங்கிறது விசாக நட்சத்திரம். அந்த 25 டிகிரியை 9 பகுதியா உடைச்சிங்கன்னா, முதல்ல வரது குரு, அப்புறம் சனி, அப்புறம் புதன், மூணாவது டிவிஷன்ல இந்த லக்னம் விழுது. அதாவது இந்த விசாக நட்சத்திரங்கிறது இங்க 20 டிகிரியில ஆரம்பிக்குது, ஆனா குழந்தை பிறந்தது 25 டிகிரி. அந்த 25 டிகிரியை நீங்க முதல்ல வரத்து குருவுக்கு, குருவுக்கு 46-40 குருவோட அந்த சப்ளாடுடைய அளவு. குருவுக்கு அப்புறம் சனி, சனியோட டிகிரி 2 டிகிரி 6 மினிட்டு 40 செகண்டு சனியோட அந்த சப்ளாட். அதுக்கப்புறம் புதன் 1 டிகிரி 53-30 அந்த பாகையில் வரத்தால இங்க புதன் போட்டுருக்கும். அதே மாதிரி ரெண்டாவது வீட்டுடைய நட்சத்திரம் எங்க இருக்குன்னா கேட்ட நட்சத்திரத்துல ரெண்டாவது வீடு ஆரம்பிக்குது. அதை 9 பகுதியா உடைக்கும் போது ராகு. இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த ஆரம்ப முனையோடைய இந்த உபநட்சத்திரம் சொல்றோம் பாருங்க, இதுதான் வந்து விதியை நிர்ணயம் செய்கிறது. ஒவ்வொரு பாவத்துடைய ஆரம்ப முனையோட உபநட்சத்திரம் எதுவோ அதுதான் அந்த பாவத்துடைய விதியை நிர்ணயம் செய்கிறது. விதியை நிர்ணயம் செய்கிறதுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜாதகத்துக்கு எது கிடைக்கும் எது கிடைக்காது. உதாரணத்துக்கு ஒரு குழந்தை பிறப்பு உண்டா இல்லையா அப்படின்னு பாக்கிறதுக்கு சுக்கிரனை போய் ஆராய்ச்சி பண்ணும். குழந்தை பிறப்போட தன்மை, அதாவது அவருக்கு உடல்ல உயிரணுக்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்து இந்த சுக்கிரன் தான் ஆராய்ச்சி பண்ணும். மன வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்குவாங்களா, மனைவியை இவர் அடிப்பாரா இவர் மனைவி கிட்ட இருந்தா இவர் அடி வாங்குவாரா அப்படிங்கிறது இந்த ஏழாவது பாவத்தை வச்சுதான் அனலைஸ் பண்ணுவாங்க. வீடு நிலம் வாகனங்கள் இவருக்கு இருக்குமா அல்லது கடைசி வரைக்கும் வாடகை வீட்டுல தான் இருப்பாரா அப்படிங்கிறத நாலாவது வீட்டை வச்சு அனலைஸ் பண்ணும். இல்லைங்களா, வெளியூர்ல போயிட்டு பிழைப்பாரா இருப்பாரா அப்படிங்கிறது மூணாவது வீட்டை வச்சு அனலைஸ் பண்ணும். இவர் கையில எப்பவுமே பணம் இருக்குமா, பணத்தை நாளுக்கு நாள் நல்லா விருத்தி செய்வாரா அப்படிங்கிறது ரெண்டாவது வீட்டை பத்தி ஆராய்ச்சி பண்ணும். அந்த மாதிரி உலகத்துல இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் இந்த 12 பாவத்துல வந்துருது. இந்த பாவத்துடைய விதி நல்லா இருந்தா அந்த விஷயம் அவருக்கு எளிதில் கை கூடும். ஓகேங்களா, விதி நல்லா இருந்தா எளிதில் கை கூடும்னா ஒருத்தர் ஏழாவது வீடு நல்லா இருக்கு. திருமணம் வந்து 30 வயசுக்கு முன்னாடி தான் நடக்கும், 30 வயசுக்கு முன்னாடி நடக்கவே நடக்காது. ஒருத்தருக்கு 5வது வீடு நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம் சார், குழந்தை பிறப்புங்கிறது காலதாமதம் ஆகவே ஆகாது, அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு 100% ஓகேன்ற மாதிரி. ஒருத்தருக்கு 4வது வீடு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 40 வயசுக்குள்ள நிச்சயமாக சொந்த வீடு வாங்கிடுவார் 4வது வீடு நல்லா இருந்தா. ஓகேங்களா, ஏன்னா இதுதான் கொடுப்பினைங்கிறது. அந்த 40 வயசுல எந்த வயசு அப்படின்னு பாக்கிறதுக்கு தச என்னதான் தடுத்தாலும் தசாபுத்தி சரியில்லை இல்லாம இருந்தாலும் கூட விதி நல்லா இருந்தா ஒரு விஷயத்தை